கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றப் போகின்றார் சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல. சங்கீதம் 126 அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்க்கும்போது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லி, ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது கனவு காண்றது போல இருக்குமா? ஷோ, எழுந்து நின்று இது உண்மையா இல்ல கனவு கண்டனா அப்படின்னு நீங்களும் நானும் சொல்ல போகிறோம். இன்னைக்கு நம்மை சிறையிருப்பு என்று சொல்லும்போது 4 செவத்துக்குள்ள நாம் அடைக்கப்பட்டவர்களாய், எதுவுமே என்னால செய்ய முடியல, என்னால எதையுமே சிந்திக்க முடியல. I am not able to take a step forward because I am prisoned. நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். அந்த மனநிலைமையோடு இன்னைக்கு இருந்தீங்கன்னா நீங்க கனவு காண்கிறதை போல ஆண்டவர் திருப்ப போகிறார் என்று இன்று காலையிலேயே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 4 வசனத்துல, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அது என்னங்க தெற்கத்தி வெள்ளம்னா? வறண்ட நிலமா இருக்குமா? அந்த வறண்ட நிலமா இருக்கும்போது ஒரு புல் பூண்டு முளைக்காத ஒரு நிலைமை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, மலை மீது திடீரென்று இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மலை மீது தண்ணீர் ஊற்றும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த மழை அப்படி அடிச்சுட்டு வருமா? அத்தனை மகிழ்ச்சி தருமா? அத்தனை செழிப்பு உண்டாக்குமா? அது போல நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நேரத்திலே தெற்கத்தி வெள்ளம் போல, லைக் அ ஃப்ளட் இட் வில் கம். அதுக்கு முன்பதான வசனத்திலே 3 வசனத்திலே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தமா மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார், ஆகவே மகிழ்ந்திருப்போம். அது கனவு போல இருக்கும், அது தெற்கத்தி வெள்ளம் போல வரும். நாம நினைக்கிறது இல்லை, மழை நம்மளால பெய்ய முடியாது. ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் வெள்ளத்தை போல வரும், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கனவு போல மாறும் என்று சொல்லி, கண்ணீரோடு விதைக்கிறவன், 5 வசனத்திலே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி. ஏன்னா வறண்ட நிலத்துல விதைக்கும் பொழுது அழுதுட்டே வச்சு, எனக்கு ஏன் பிரதர், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது என்னுடைய, ஆனா கண்ணீரை காண்கின்ற தேவன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தெற்கத்தி வெள்ளத்தின் நிமித்தமாய் கனவு போல கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த காலையிலே நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். குட் மார்னிங்.